ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2008 தான் முதன் முதலாக ஐபிஎல் போட்டியை தொடங்கினாங்க. இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா 11 வருஷ ஐபிஎல் சீசன் ஆனது ரொம்ப பிரம்மாண்டமாக முடிவடைஞ்சிருக்கு. இந்த வருஷ ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 3வது முறையாகவும் ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. அதுக்காண்டி உலகத்தில் இருக்க எல்லா ரசிகர்களும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டி எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அடுத்த வருஷம் ஐபிஎல் போட்டியானது தொடங்க இருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் மே 30ஆம் தேதி ICC உலகக்கோப்பை போட்டியும் தொடங்க இருக்கு. இந்தியாவில் வந்து தேர்தல் நடக்கிறதுனால ஐபிஎல் போட்டி இந்தியாவில் நடக்காது அப்படின்னு தெரிவிச்சிட்டு வராங்க. இதே மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 2009-2014 இருந்திருக்கு. அப்போ ஐபிஎல் போட்டிகளை தென்னாப்பிரிக்கா மற்றும் யுனைடெட் அரேபிய அமீரகத்துல வந்து இந்த போட்டிகளை நடத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நியமிச்ச லோதா கமிட்டியானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சு 15 நாட்களுக்கு அப்புறம் தான் எந்தவித சர்வதேச போட்டிகளையும் நடத்தணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.